இன்னைக்கு நம்ம ஒரு பனானா வெனிலா கேக் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். பனானா கேக்குக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துருவோம். நான் பாத்தீங்கன்னா ஒரு கப் பாத்தீங்கன்னா மைதா எடுத்திருக்கேன், அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிச்சிக்கிறோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன், கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பால் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம வாழைப்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாழைப்பழம் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒரு மூடி வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம பார்த்திங்கன்னா சுகர் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். ஐசிங் சுகர் ஆக்கி கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போது நான் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அதை இதில் நல்லா ஆட் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சுருக்க பாலை இதில் நல்லா ஆட் பண்ணிக்குவோம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து எக்லெஸ் கேக் செய்கிறதுனால வாழைப்பழம் தான் அதுக்கு பேஸு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவை அதில் ஆட் பண்ணுவோம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், திக்காக இருக்கணும் பேட்டர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போது இந்த மாதிரி நான் ஒரு பாருங்கள் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கீ வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோம். இப்போது இதில் கொஞ்சம் மைதா மாவு வச்சு நல்லா டஸ்ட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. சுற்றி நான் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மைதா மாவு ஊற்றி. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இதில் ஊற்றுவோம். இப்போது நம்ம பேட்டரை பாருங்கள் இந்த பாத்திரத்தில் நல்லா ஊற்றி வச்சிட்டோம், இந்த மாதிரி பாக்ஸில். இப்போது நம்ம அவன் இல்லாமல் தான் கேக்கு பேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்குவோம். நான் ஒரு கனமான பாத்திரம் வச்சுருக்கேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்குவோம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா மூடிடுவோம். மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் வரட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை அதில் வச்சுருவோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த கேக் பேட்டரை அதில் வச்சுருவோம். இதில் வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கேக்கை பேக் பண்ணுவோம். நம்ம மூடி போட்டு மூடிட்டாங்க. கரெக்டாக 40 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்மளோட கேக்கை வித்தவுட் ஓவனில் நம்ம பேக் பண்ணுவோம். இப்போது நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நம்மளோட பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நைஃப் வச்சு பார்க்குறேன், ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா நம்மளோட கேக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது அதை எடுத்து வெளியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போது கேக்கை பாருங்கள், நான் ஃப்ளைட்டுக்கு மாற்றிட்டேன். 15 நிமிஷம் கழித்து நான் மாற்றிருக்கேன். சூடாக இருக்கப்போ மாற்றக்கூடாது, கொஞ்சம் ஆறணும். 15 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு நான் மாற்றிருக்கேன். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அறந்தாங்கி எம்மி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.